நான் பாரதியின் வழி நின்று அனைவருக்கும் என் வணக்கம். பெரிதினும் பெரிதுகொள்ளுங்கள் என்கிறான் பாரதி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய இலக்கு வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் தரக்கூடிய உழைப்பு அந்த இலக்கை விட பெரியதாக இருக்க வேண்டும். ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு எங்கே செல்ல வேண்டும் என்னும் நடத்துனரின் கேள்விக்கு எங்கேயாவது இறக்கிவிடப்பா என்றால் அவர் உங்களை இறக்கிவிடக்கூடிய இடம் கீழ்ப்பாக்கமாகவோ இல்லை ஏதாவது ஒரு காவல் நிலையமாகவோ இருக்கும். எங்கே போய் சேர வேண்டும் என்ற முடிவே இல்லாத போது நீங்கள் பேருந்தில் ஏறினால் என்ன, இல்லை முச்சந்தியில் நின்றால் என்ன? இலக்கை பற்றிய பிரகனை இல்லாமல் வழிகளை பற்றிய வாதங்கள் இதற்கு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ? மனித குலத்திற்காக விசனப்படுகிறான் பாரதி. ஒரு ஆற்றில் விழுந்த இலைச்சருகு ஆற்றோடு செல்வதை தவிர வேறு வழி இல்லை. தன்னுடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதற்கு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் சுதந்திரமும் நமக்கு உண்டு. ஆமாமாம், எனக்கும் தான் இலக்கு இருக்கிறது. பக்கத்து வீட்டு பார்வதியை அடைய நினைப்பதெல்லாம் ஒரு இலக்கா? ஆசைக்கும் இலக்குக்கும் இங்கே வித்தியாசம் உண்டு. ஆசைக்கு ஒருபோதும் முடிவில்லை. ஆனால் இலக்கு, எவனொருவனின் உழைப்பும் குறிக்கோளும் அவனை சேர்ந்திருக்கும் சமுதாயத்தையும் தேசத்தையும் உயர்த்துகிறதோ அதுதான் மிகச்சிறந்த இலக்கு. வெள்ளத்தனைய மலர்நிட்டம் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. தன்னை அறிந்து தன்பால் சூழ்ந்த மண்ணுயிர் கூட்டம் மனநிலை அறிந்து நம்பிய வழிகளில் நடப்பவர் கண்களில் இம்மை வாழ்விலும் இறைவன் வருவான், மறுமை வாழ்விலும் மனநலம் தருவான் என்கிறார் கண்ணதாசன். இலக்குகளில் தோல்வி என்றாலும் கூட பரவாயில்லை, உங்களுடைய இலக்குகள் பெரியதாக இருக்க வேண்டும். கம்பராமாயணத்திலே வாளியை பற்றி குறிப்பிடுகிற இடத்தில் கம்பர் சொல்கிறார், சிறியன சிந்தியாதான் என்று. சிறியதாக நினைப்பது இலக்கு, பெரியதாக நினைப்பதுதான் பெருமை. பெரிய இலக்குகளை அடைய நினைப்பவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளும் பெரியதாகத்தான் இருக்கும். 32 பற்களுக்கு நடுவே கொஞ்சம் தவறினால் கூட கடிபட வேண்டிய நெருக்கடி நிலையிலும் எவ்வளவு சாதுரியமாக சமாளிக்கிறது நாக்கு. மிகப்பெரிய மனதை கேட்டவன் பாரத். அதனால்தான் வறுமையுற்ற நிலையிலும் வீட்டில் இருந்த கொஞ்சம் தானியத்தை சின்னஞ்சிறு குருவிகளுக்கு அள்ளி இறைத்து கக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என பாட முடிந்தது பாரதியார். அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் உண்ணாதே என்கிறார் நபிகள். சபர்மதி ஆசிரமத்திலே ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு உணவு எப்போது ருசிக்கும்? ஒரு ரொட்டி துண்டு எப்படி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும்? பாலுடன் சேர்த்து, பழத்துடன் சேர்த்து, வெண்ணையுடன் சேர்த்து, பழச்சாருடன் சேர்த்து? இல்லை இல்லை இல்லை, உண்மையிலேயே ஒரு உணவு எப்போது தெரியுமா சுவையாக இருக்கும்? பசித்திருக்கும் ஒருவனுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு உண்ணும் போதுதான் உண்மையிலேயே ஒரு உணவு அதிகம் தித்திக்கும். அதனால்தான் உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் தனியொரு மனிதனுக்காக பாடுகிறான் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என உறுதிபட கூறுகிறான் பாரதி. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சின்னஞ்சிறு விதைகளில் இருந்து முளைத்தது நிஜமென்றால், பெரிய சின்னஞ்சிறு நெஞ்சத்தில் பெரிய கனவுகளை சுமக்கும் யாவரும் ஜெயிப்பது நிஜம்தான். நன்றி.